சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் சங்கரம். பரி பரிணி பாதமே, பரி பரிணி பாதமே பாவனை, பரி பரிணி பாதமே பாவனை, பரி பரிணி பாதமே பாவனை பரமதயாவன பாவன பரிபரிணி பாதமே பாவன பரமதயாவன பாவன பரிபரிணி பாதமே பாவன பரமதயாவன பாவன பரிபரிணி பரிணி ப
ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திரு ராகவேந்திரன், திருமதி ராஜி ராகவேந்திரன் தம்பதியரின் புதல்வியும் குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களின் மாணவியுமான குமாரி ஸ்ரீவித்யா அவர்களின் ரங்கப்பிரவேச நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் கிரியாஞ்சலி நாட்டிய பள்ளியின் சார்பாகவும் மாணவியின் குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குருவை பற்றி ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஆட்சி பேரவை உறுப்பினராக இருந்துள்ளார். கலைமாமணி மற்றும் சங்கீத நாடக அகாடமி விருதுகளை பெற்ற திருமதி இந்திரா ராஜன் அவர்களின் மாணவி ஆவார். மேலும் வழுவூர் பாணியில் யுவகலா பாரதி திரு சண்முக சுந்தரம் அவர்களின் மாணவியும் ஆவார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் கலாமண்டல பல்கலைக்கழகத்தில் நாட்டிய பட்டப்படிப்பை முடித்தவர். தற்போது முனைவர் பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறார். கோவை சாய்பாபா காலனியில் கிரியாஞ்சலி என்ற நாட்டிய பள்ளியை குருகுல முறையில் நடத்தி வருகின்றார். இவர் நமது முன்னாள் ஆளுநர் திரு டாக்டர் கே ரோசையா அவர்களிடம் நாட்டிய கலைமணி விருதினையும் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வழங்கப்பட்ட நாட்டிய வளர்மணி விருதினையும் பெற்றுள்ளார். கலைத்துறையில் இவரது பங்களிப்பிற்காக விகடன் குழுமம் சார்பில் வழங்கப்பட்ட பினாக்கிள் அவார்டையும் பெற்றுள்ளார். மேலும் பல்வேறு நாட்டியாஞ்சலிகளான சிதம்பரம், மாயவரம், தஞ்சாவூர், பேரூர் மற்றும் பார்த்தசாரதி சுவாமி சபா, மயிலாப்பூர் ஃபைனாட்ஸ், கார்த்திக் ஃபைனாட்ஸ், கலா பிரதர்ஷினி போன்ற பல்வேறு சபாக்களிலும் தமிழ்ச்சங்கம், இந்திய மாமல்லபுர நாட்டிய விழா, உலக எழுத்தாளர்கள் விழா, திருப்பதியின் உலக புகழ்பெற்ற நாத நீராஞ்சனம் விழா போன்ற பல்வேறு விழாக்களில் பங்கு பெற்றுள்ளார், பங்கு பெற்றும் வருகிறார். ஆயர் கண்ணா, தசாவதாரம், தேவி சேத்திரம், குருவே சரணம், தெய்வ திருமணங்கள், அறுபடை முருகன், தோடுடைய செவியன், சிவலீலை போன்ற நாட்டிய நாடகங்களையும் நிகழ்த்தியுள்ளார். பரதக்கலை மீது தொன்மை மாறாமல் பாரம்பரிய முறைப்படி பயிற்றுவித்து வருவதே இவருடைய சிறப்பும் நோக்கமும் ஆகும். சிஷ்யை ஸ்ரீவித்யா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. திரு ராகவேந்திரன், திருமதி ராஜி ராகவேந்திரன் தம்பதியரின் புதல்வியான குமாரி ஸ்ரீவித்யா தனது 7 வயது முதல் குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களிடம் பாரம்பரிய பரதக்கலையை பயின்று வருகிறார். குருவின் ஆசியுடனும் வழிகாட்டுதலுடனும் தனது நாட்டிய கலையை பல அரங்குகளில் வெளிப்படுத்தியுள்ளார். அவற்றில் குறிப்பிடத்தக்கவை பாரதிய வித்யாபவன் நடன விழா, தஞ்சாவூர் சின்னமேளம், சாரதாம்பாள் சிவராத்திரி நடன விழா, மருதா நாட்டியாஞ்சலி, கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக நடன தின விழா, திருப்பதியின் உலக புகழ்பெற்ற நாத நீராஞ்சனம் விழா போன்ற பல்வேறு புகழ்பெற்ற இடங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இவர் தனது குருவுடன் இணைந்து நிகழ்த்திய நாட்டிய நாடகங்களான ஆயர் கண்ணா, குருவே சரணம், நம் தமிழ்நாட்டின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் கே ரோசையா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற தெய்வ திருமணங்கள் ஆகியவற்றில் முக்கிய கதாபாத்திரங்களில் பங்கு பெற்றுள்ளார். மேலும் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் பட்டப்படிப்பையும் முடித்துள்ளார். தற்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இவர் சங்கீதம் மற்றும் பேட்மிண்டன் ஆகியவற்றிலும் ஆர்வமுடையவர். நடனக்கலை மீது அவருக்குள்ள பற்று அவரை மென்மேலும் வளர்த்த நாம் வாழ்த்துவோம். ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சியிலும் நாம் அனைவரும் மகிழும் வகையில் நமது செவிக்கு விருந்தளிப்பது பக்கவாத்தியங்களே. அவ்வண்ணம் நமது நிகழ்ச்சியின் பக்கவாத்திய கலைஞர்கள் நட்டுவாங்கம் குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்கள், குரல் வளம் போலக்கொடி ஸ்ரீ பிரவீன்குமார் அவர்கள், மிருதகம் மாயவரம் ஸ்ரீ விஸ்வநாதன் அவர்கள், வயலின் பாலக்காடு ஸ்ரீ சிவராமகிருஷ்ணன் அவர்கள், புல்லாங்குழல் செட்டிக்குளம் ஸ்ரீ டாக்டர் சி எஸ் வினோத் குமார் அவர்கள்.
இறைவனின் துணை கொண்டும் அனைவரின் ஆசிர்வாதத்துடனும் நிகழ்ச்சியானது மங்களகரமாக இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்க உருப்படியாக மலர்களை கொண்டு முதலில் இறைவனுக்கும் குருவிற்கும் பக்க கலைஞர்களுக்கும் சபையோர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதாகும். ராகம் சரஸ்வதி, தாளம் ஆதி, இயற்றியவர் மதுரை ஸ்ரீ முரளிதரன் அவர்கள்.
தகதிமிதஜம் ததகதிமிதஜம் ததகதிமிதஜம் ததஜம் தஜம் 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 தரி 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 தன 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 ஜொணு 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 தக தக ஜொணு தரி 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 தன 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 ஜொணு 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 தக தக ஜொணு தரி 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 தன 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 ஜொணு 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 தக தக ஜொணு தரி 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 தன 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 ஜொணு 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 தக தக ஜொணு தரிதாம் ததனதாம் தஜணுதாம் ததிமிதாம் தத்தம் தத்தம் தஜம் தஜம் தாம் தத்தீங்கினதும் தாம் தத்தீங்கினதும் தாம் தத்தீங்கினதும் ததரிதாம் ததனதாம் தஜணுதாம் ததிமிதாம் தத்தம் தத்தம் தஜம் தஜம் தாம் ததீங்கினதும் தாம் ததீங்கினதும் தாம் ததீங்கினதும் ததரிதாம் ததனதாம் தஜணுதாம் ததிமிதாம்
நிகழ்ச்சியின் அடுத்த உருப்படியாக ஆனந்த நர்த்தன கணபதி. இந்த உருப்படியானது அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்கும் யானை முகத்தான், ஐந்து கரத்தான், தடைகளையும் விக்னங்களையும் போக்கக்கூடிய விநாயகரின் மீது அமைய பெற்றிருக்கிறது. தாமர இதழ்கள் போன்ற பாதங்களையும் பிரகாசமான மரகதம் போன்ற நிறத்தையும் கொண்ட அவர் தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்று கூறப்படுகிறது. தற்போது ஆனந்த நர்த்தன கணபதி ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி இயற்றியவர் ஊத்துக்காடு ஸ்ரீ வெங்கட சுப்பையர் அவர்கள். ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே ஆனந்த நர்த்தன கணபதி பாவையே சதா காரண வராணுகீயமான
வெளிச்சம் மகபாமணிபம் மரகதனிபம் மரகரிமுகம் பிரணவ நிலத்தம் அஜிதம் அனஜம் சுபதம் பரமம் கனகாபரதரணம் ஏகரதனம் ததி தக்கத்தனம் கணதகரிதி தக்கத்தனம் கணதகரி தக்கத்தனம் கணதகரிதாத்தனம் அடுத்த உருப்படியாக கௌத்துவம். இது ஒரு தெய்வத்தின் புகழை பாடும் பாடல். தினசரி சடங்குகள், சிறப்பு சந்தர்ப்பங்களில் அல்லது திருவிழாக்களின் ஒரு பகுதியாக இது நிகழ்த்தப்படுகிறது. கௌத்துவங்களில் பெரும்பாலானவை
ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அவ்வண்ணம் தற்போது ஆண்டாள் கௌத்துவத்தை காண்போம். ராகம் மலைய மருத்தம் தாளம் ஆதி இயற்றியவர் கங்கை முத்து நட்டுவனார் அவர்கள். தகத்தனம் தரி தகத்தனம் தக 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 திமி திமி தரி கிட்ட ஜனு தாகத்த நம் தரி தக தனம் தக 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 திமி திமி தரி கிட்ட ஜனு தாகத்த நம் தரி தக தனம் தக 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 திமி திமி தரி கிட்ட ஜனு தாகத்த நம் தரி தக தனம் தக 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 திமி திமி தரி கிட்ட ஜனு வில்லி நகர்த்தி
மூர்த்திகள் விஷ்ணு சேத்தர்மகள் ஆக வந்த திரு ஆடி பூரணால் வில்லி நகர்திகள் விஷ்ணு சேத்தர்மகள் ஆக வந்த திரு ஆடி பூரணால் தித்தாதித்தாதித்தா கிடதகி துளசி வண்ணம் தனிலே சிவனம் தனிலே தித்தாதித்தாதித்தா கிடதகி துளசிவனம் தனிலே தித்தாதித்தாதித்தா கிடதகி துளசிவனம் நிகழ்ச்சியின் அடுத்த உருப்படியாக சப்தம். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய உருப்படியாக சப்தம் விளங்குகிறது.
இதில் அமைய பெற்றிருக்கும் சாகித்யங்கள் வழக்கமாக சரணங்களாக பிரிக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு சரணத்திற்கும் இடையில் நிறுத்த கோர்வை இடம்பெற்றிருக்கும். தற்போது தில்லை அம்பலம் என்கிற சப்தமானது அரங்கேறுள்ளது. ராகம் ராகமாலிகா, தாளம் மிஸ்ர சாப்பு, இயற்றியவர் அருணாச்சலம் பிள்ளை அவர்கள். Yeah.
கணத்தில் நின்றார்
சகிவாடும் என் உள்ளம் தேருமோ சகிவாடும் என் உள்ளம் தேருமோ சகிவாடும் என் உள்ளம் தேருமா கடந்துதோ ததுங்கினதோ கதல தாதன தஜனு ஜனுதி மீதத்தோ கண்ணகின ததிமிதி மிகிட ததி Ah
நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர்ணம். வர்ணம் என்பது ஒரு இசைச்செயல். பரதர் தன்னுடைய நாட்டிய சாஸ்திரத்தில் 29 அத்தியாயத்தில் வர்ணத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இதற்கு 4 பாகங்கள் உண்டு. அவை ஆரோஹி, அவரோஹி, ஸ்தாயி மற்றும் சஞ்சாரி வர்ணமாகும். வானவில் ஒன்றாயினும் பல நிறங்கள் அதில் பரிணாமிப்பது போல நாட்டியத்தின் எல்லா கூறுகளும் இதில் இடம் இருப்பதால் இதனை பரதநாட்டியத்தின் சாரம் என்றே கூறலாம். நிறுத்தம், இசை, தாளக்கணக்குகள், அபிநயம், சஞ்சாரிகள் இவை யாவுமே இதில் அமைந்துள்ளது. வர்ணம் ஒரு நடனக்கலைஞரின் திறமைக்கு சான்றாக அமைகிறது. தற்போது சகியே இந்த ஜாலம் என்ற வர்ணமானது அரங்கேறவுள்ளது. இதில் நாயகியானவள் மாதே என்ற தனது தோழியிடம் சுவாமியை வரச்சொல்லுமாறு அழைக்கிறாள். மேலும் தனது சுவாமியானவர் சங்கும் சக்கரமும் ஏந்திய திருமலையில் வசிப்பதாகவும் தீராவினை அனைத்தையும் அகற்றுபவராகவும் விளங்குகிறார் என்று கூறுகிறாள். அகிலமே அழிந்தாலும் அவரை மறக்க மாட்டேன் என்றும் அவர் தன் மீது அருள் புரிவார் என்றும் உறுதியுடன் காத்து கொண்டிருக்கிறார். மேலும் அவர் பஞ்ச பாண்டவரின் குறியை தீர்த்த பாலகோபாலன் என்றும் திரௌபதியின் அவலம் கேட்டு துகில் தந்தவள் என்றும் அவர் தன்னை வந்து மனம் புரிவார் என்று நாயகியானவள் தவம் செய்து காத்திருக்கிறாள். ராகம், சங்கராபரணம், தாளம் ஆதி இயற்றியவர் திரு கே என் தண்டாயுத பாணிப்பிள்ளை அவர்கள். சாமியை வர சொல்லி
Oh,
Thank you.
இது மிக மிக அவசியம்மாதே. சொல்லடி பாத சேவையாகேனும் தர சொல்லடி பாத Dani, 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 D
குறையை தீர்த்தவனடி பாலகோபாலனடி அன்றி நடுங்கிய அன்னை பாஞ்சாலி அவலம் கேட்டு துணி தந்தானடி வஞ்சகம் இஞ்சிய பாவனாதிகளை வீரன் அனுமனுடன் வென்றானடி தஞ்சமென்று தவமிருந்திடுவேனடி தானே வந்து மண்ணம் புரிந்திடுவானடி மாதே இதில் என்னடி ரகசியம் இந்த பாண்டவரின் தற்போது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி.
செலுத்துவார்கள். தற்போது திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றியும் பூச்செண்டு வழங்கியும் மரியாதை செலுத்துவார்கள். குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றியும் பூச்செண்டு வழங்கியும் மரியாதை செலுத்துவார்கள். தற்போது கலைமாமணி ரோஜா கண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இவர் குரு அடையார் கே லக்ஷ்மண் மற்றும் குரு கலாநிதி நாராயணன் அவர்களின் மூத்த மாணவியர்களுள் ஒருவர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல புகழ்பெற்ற சபைகளில் பங்கு பெற்றுள்ள சிறந்த பரத கலைஞர் இவர். 1987 வருடம் இவரது பரதநாட்டியாலயா பரதப்பள்ளியை துவங்கி எண்ணற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரதம் பயிற்றுவித்து வருகிறார். கல்பாக்கம் டான்ஸ் சொசைட்டி மற்றும் ராணிப்பேட்டையில் உள்ள அகில் தீக்ஷா ஃபவுண்டேஷனின் பொறுப்பாளராகவும் இருக்கிறார். மேலும் இவர் அசோசியேஷன் ஆஃப் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் ஆஃப் இந்தியா அபை சங்கத்தின் செயலாளராக 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து தற்போது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். பரதநாட்டியத்தின் விழிப்புணர்வை சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கும் பரப்புவதற்காக நாட்டியரங்கத்தின் ஜனபாரதம் திட்டத்தில் உறுப்பினராக உள்ளார். தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைமாமணி விருது, நாட்டியரங்கம் மற்றும் மியூசிக் அகாடமி வழங்கும் சீனியர் டான்சர் அவார்டு விருது, கலை சேவா பாரதி, நாட்டிய இளவரசி, கலாச்சாரிய சிரோன்மணி, ப்ரோபிஸ் கிளப் வழங்கும் விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டு, வைசாக்கி நிருத்யோத்சவா மற்றும் சாய் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, சத்ய நிருத்ய சுந்தரம், நிருத்ய கலா நிபுணா, நாட்டிய கலா போஷகா, நிருத்ய கலா சிரோன்மணி, ஆச்சாரிய சூடாமணி போன்ற பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற கலைமாமணி ரோஜா கண்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்றைய நாட்டிய அரங்கேற்றத்தை காணும் குமாரி ஸ்ரீ வித்யா, அவருடைய குடும்பத்தினர் அனைவரும், மற்றும் இங்கு இந்த நிகழ்விற்கு பக்க பலமாக இருந்த வித்வான்கள் அத்தனை பேரும், ஸ்ரீ வித்யாவின் குருவான திருமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களும், மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதன் முதலில் ஜலதீபாவிற்கும் ஸ்ரீவித்யாவின் குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கு ஏற்றம் என்ற இந்த ஒரு முக்கியமான நிகழ்வில் ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையில் இது ஒரு முறை தான் நடக்கும்.
அந்த முக்கியமான நிகழ்வில் என்னையும் ஒரு பங்காக ஏற்று இங்கு வந்து சிறப்பிக்க அழைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரங்கேற்றம் என்றால் அந்த நாட்டியம் பயிலும் மாணவி முதன் முதலில் குடும்பத்தார் முன்பும் பின் தன்னுடைய நடனப்பள்ளியில் இருக்கும் தோழிகள் அவர்களின் முன்பும் பின்பு ரசிகர்கள் முன்பும் முதன் முதலாக மார்க்கம் என்ற அந்த பரதநாட்டியத்திற்காக வகுக்கப்பட்ட தஞ்சை நால்வரால் வகுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை எடுத்து கையாளுவது ஒரு வழக்கம். இதற்கு பல ஆண்டுகள் பல மணி நேரங்கள் கடுமையாக தேர்ச்சி பெற்றால்தான் நம்மால் அந்த ஒரு பெரிய ஒரு மேடையை நாம் எட்ட முடியும். அதற்காக அவளுடைய குருவின் முழுமையான ஒரு தேர்ச்சி அந்த குருவின் முழுமையான அந்த ஒரு ஈடுபாடு அவளுக்கு இருந்தால்தான் அதை அந்த மாணவி செய்ய முடியும். அதன்படி இன்று நாம் பார்த்தோம் ஸ்ரீவித்யா மிகவும் சிறப்பாக அவளுடைய குருவுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஜலதீபாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதன் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குரு அமைவது என்பது நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்திருக்கும் பெரிய புண்ணியம் என்று நான் எப்பொழுதுமே சொல்வேன். அந்த குருவிடம் நம்மை கடவுள் கொண்டு இருப்பார். ஜலதீபா வந்து பெரிய நாட்டிய தாரகையாக இருந்த திருமதி இந்திரா ராஜன் என்ற பெயர் பெற்ற அந்த அம்மாவின் அவர் அந்த பாடத்தை அதை அப்படியே அந்த குழந்தைக்கு அவள் எடுத்து இன்று கொடுத்து அதை சிறப்பாக ஸ்ரீவித்யா அவளுடைய அசுத்தன் மூலமாகவும் முகபாவங்கள் மூலமாகவும் அடவுகளில் உள்ள தேர்ச்சிகளின் மூலமாகவும் இன்று நமக்கு எடுத்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து காட்டியிருக்கிறார். இதற்கு எல்லாவற்றிற்கும் அவளுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து அவளை ஊக்குவித்ததற்கு அவளுடைய பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நாம் ஒரு பெரிய கரகோஷம் செய்ய வேண்டும். கலையில் ஒரு குழந்தைக்கு ஈடுபாடு இருக்கலாம், கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் இருந்தாலும் அதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதல்கள் அந்த பெற்றோர் கொடுத்தால்தான் அந்த கலையை அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு செய்ய முடியும். அந்த விதத்தில் திரு ராகவேந்திரா அவர்களும் திருமதி ராஜி அவர்களும் பெரிய பெரிய ஊக்கத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்து அவளை அழகாக ஒரு நல்ல குருவிடம் கொண்டு சேர்த்து அந்த குருவிடம் மிகவும் தேர்ச்சி பெற்று அவள் இந்த மேடையை இன்று அரங்கேறியிருக்கிறாள். அதற்கு அவளுக்கு பக்கபலமாக இருந்த இந்த வித்வான்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். திரு பொழக்குடி பிரவீன் அவர்கள் பாடிய அந்த பாட்டு அவ்வளோ ஒரு உருக்கமாக அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுத்து அதற்கு ஏற்ற முகபாவத்தை அவள் செய்து இன்று நம்ம அத்தனை பேரையும் ஒரு வேற ஒரு கடவுளிடம் ஒரு 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 அடி குறைச்சலாக தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு அளவிற்கு அவள் நம்மளை ஏழு மலையான்கிடமே அழைத்து சென்று விட்டாள் இன்று. அதே போல திரு மாயவரம் விஸ்வநாதன் அவர்கள் வாசித்த அந்த மிருதங்கம், அந்த ஜதி கோர்வைகளும் அவர் கொடுத்த அந்த நட வேதங்களும் அது அத்தனைக்கும் ஈடு கொடுத்தார் போல் ஜலதீபா நட்டுவாங்கமும் செய்து இன்று ஒரு முழுமையான ஒரு மிகவும் மனதுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்று நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதே போல இன்று நமக்கு பக்கவாத்தியமாக வாசித்த திரு பாலக்காடு சிவராமகிருஷ்ணன், வினோத்குமார் அவர்கள் புல்லாங்குழல், இவர்கள் இருவரும் அந்த சப்தம் என்ற உருப்படியில் ராகமாளிகையை அவ்வளவு அழகாக அந்த ராகத்தை விவரித்து அந்த நான்கு மாற்றி மிகவும் நிறைய இருக்கிறது கைமளவு என்பது பெரியோர் வாக்கு.
ஏற்றார் போல இந்த கலையில் அவள் இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு இதில் ஈடுபாடு கொண்டு குருவிடன் குருபக்தியோடு இருந்து இந்த கலைக்கும் இந்த கலைத்துறைக்கும் மேன்மையை கொண்டு வருவாள் என்பது நிச்சயம். இந்த ஒரு மங்களமான ஒரு தினத்தில் என்னை ஒரு பங்காக ஏற்றுக்கொண்டதற்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவளுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் ஜலதீபாவிற்கு மனமார்ந்த ஆசீர்வாதத்தையும் அளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இவர் தற்போது டிஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருகிறார். சிறு வயது முதல் பாரம்பரிய பரதக்கலை மீதும் கர்நாடக சங்கீதத்தின் மீதும் மிகுந்த ஆர்வமுடையவர். இவர் தனது 18 வயது முதல் இவரது தந்தையார் திரு சுரேஷ் பாபு அவர்களின் வழிகாட்டுதலில் பல கைவினை கலைஞர்களுடன் இணைந்து பல வடிவமைப்புகளை வடிவமைத்துள்ளார். திரு அஸ்வின் அவர்களுக்கு கலைத்துறையின் மேல் இருக்கும் ஆர்வத்தின் வெளிப்பாடாக பல கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தரங் ஆர்ட் சொசைட்டியை நிறுவினார். மேலும் இவர் தனது முயற்சியினால் வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்கும் கலைத்திறனை வளர்ப்பதற்கும் தஞ்சாவூர் ஓவியம் மற்றும் மரக்கலைக்கான உற்பத்தி நிலையங்களை நிறுவி கும்பகோணம் நுண்கலை கல்லூரி போன்ற பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியுள்ளார். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களை நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையில் எல்லோருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் ரோஜா கண்ணன் அவங்க சொன்ன மாதிரி என்னால் பரதத்தை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அந்த ஷோ வாஸ் சூப்பர்ப். சூப்பர்ப் கூட சின்ன வார்த்தை. அவ்வளோ ஜலதீபா அவங்க குரு குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்க நின்று ஸ்ரீவித்யாவை சின்ன குழந்தைந்து பார்த்துருக்குறோம். அந்த இன்னைக்கு இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஒரு கண்ணுக்கும் இட் வாஸ் ரியலி இன் ஹெவன். சொர்க்கலோகத்துக்கே எடுத்துகிட்டு போய் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அந்த வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. இந்த காலத்தில் ஆர்ட்டை இவ்வளோ வளர்க்குறாங்க. இந்த ட்ரெடிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் மறந்துட்டு போகிற டைமில் பெரிய பெரிய அவங்க சரஸ்வதி ஸ்வரூபங்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடி பிரணாம். நம்ம சொசைட்டியில் செய்கிறதுக்கு அவங்க வந்து இவ்வளோ ஈடுபாடு எடுத்து சின்ன குழந்தைங்களை திருப்பி அந்த ட்ரெடிஷனில் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இந்த பரதக்கலையை உயிரோடு வச்சுட்டு அந்த நடராஜருக்கு செய்கிற அர்ப்பணம் வந்து நம்ம வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. இந்த ஷோவை பார்த்தாலே தெரியும். அரங்கேற்றத்தில் குருவோட ஈடுபாடு, அந்த டீம் ஸ்பிரிட்டு, அந்த டீம் ஒர்க்கு, அந்த பாடுறவர் வந்து ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ அழகாக பே பாடினார். இட் வாஸ் கம்ப்ளீட் காம்பினேஷன் ஆஃப் மார்வலஸ் ப்ரெசன்டேஷன். ஸ்ரீவித்யா இன்னும் நல்லா வளர்ந்து நல்ல பெருமைகள் சேர்த்து இந்த பரதத்துக்கும் பெருமை சேர்த்து குருவுக்கும் பெருமை சேர்த்து அவங்க பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து பெரிய லெவலில் வரணும்னு அந்த நடராஜரை வேண்டிக்கிட்டு இங்கே எல்லோரும் கலந்து ஸ்ரீவித்யாவுக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்ததுக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ,
தற்போது குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களை நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ குருபியோம நமக. விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சபையோர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கேற்றும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது எல்லார்த்துடைய ஒத்துழைப்பு இருக்கணும். முதல்ல பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த குழந்தைங்களை நல்லபடியாக நாங்கள் வளர்த்தி அந்த கலையில் ஈடுபடுத்தி கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஸ்ரீவித்யாவுடைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானவங்க. அவங்க ராஜியவங்க சொல்லணுன்னா ஒரு சகோதரி மாதிரி எனக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த நிமிஷத்து வரைக்கும் ஸ்ரீவித்யாவோட ஃபாதரும் அவங்க மதரும் அப்படி ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க. குருவுக்கு மாணவிகள் கிடைக்கலாம், நல்ல பெற்றோர்கள் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த விதத்தில் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், ராகவேந்திரன் சாரும் ராஜிமா மாதிரி ஒரு பெற்றோர்கள் கிடைக்கிறதுக்கு. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ஒரு கிரேட் சப்போர்ட். அவங்க உண்மையாலுமே அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கடவுளுடைய கடாட்சம் நிறைய அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நிறையா விஷயத்தில் நானும் அதை என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஜேர்னி அதில் வந்து நானும் உணர்ந்திருக்கேன். இந்த பெருமாளுடைய கடாட்சமும் அந்த நடராஜ பெருமாளுடைய கடாட்சமும் ரொம்ப அமைஞ்சிருக்கு. இவளுடைய நாட்டிய அரங்கேற்றம் எங்கே வச்சு நாங்கள் பண்ணணுன்னா தஞ்சாவூர் தஞ்சை பெரியார் கோயிலில் தான் அங்கே வந்து ஒப்புதல் எடுத்தது. அதுவே ஒரு பெரிய பாக்கியம், யாருக்குமே அது அமையாது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நாட்டிய நிகழ்ச்சிக்கு போகும்போது இந்த சுவாமியுடைய முன்னாடி சன்னதியில் நின்று அவங்க ரெண்டு பேரும் அரங்கேற்றத்தை பற்றி நானும் அவங்களும் முடிவு பண்ணினோம். அது வந்து ஒரு அற்புதமான விஷயம், அதெல்லாம் மறக்கவே முடியாத நிகழ்ச்சி. அதனால தான் நான் சொன்னேன், பூர்ண அனுகிரகம் வந்து அந்த குடும்பத்துக்கு நிறைஞ்சு இருக்குது, அது எப்பவும் இருக்கும்னு நானும் இறைவன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிறப்பு விருந்தினர் கலைமாமணி, ரோஜா கண்ணன் அக்கா அவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள் வந்து நிறைய அவர் உருவாக்கி இது உனக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு குழந்தைய பிறக்க செய்து அது நீ வளர்ந்த பின்னாடி இந்த இதில் தான் நீ வரணும்னு அங்கே அது பிறக்கும் போதே கடவுள் வந்து உருவாக்கி அனுப்புகிறாருங்கிறது பிராணங்களெல்லாம் நான் சில விஷயம்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப கடவுளுக்கு பிரியமானவராக ஒரு ஒரு டிவைன் பர்சன் அப்படின்னா அது ரோஜா கண்ணன் அக்கா தான். நாட்டியத்துக்குமே ரொம்ப பிரியமான ஒரு நடன மங்கைன்னா அது ரோஜா கண்ணன் அக்கா தான். இன்றைக்கி கான்டெம்ப்ரவரின்னு சொல்லிட்டு நாட்டியத்தில் நிறையா இப்போ சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கர் ஜென்ரேஷன்ஸ். பட் அது பார்க்கும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அது ஒரு ஸ்பீட் மூமெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பட் பரதத்துக்குன்னு ஒரு தாழ்பிரியம் இருக்குது, அதை இன்னும் இந்த நிமிடம் வரை மாற்றாமல் அவங்களுடைய குருவழியில் அவங்களுடைய பாணியை இன்றைக்கும் தொடர்ந்து வர்றது ரோஜா கண்ணன் அக்கா அவர்கள் தான். எங்களை மாதிரி நடன ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. அபய் அசோசியேஷன் மூலிமா நிறையா கலைஞர்களுக்கு வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அதை எஸ்பெஷலி சொல்லணும்னா கோவிட் டைமில் அத்தனை அந்த கோவிட் டைமில் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஓடி ஓடி அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அக்கா மாதிரி செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு நாங்கள்லாம் ஆச்சரியமாக பார்த்தது உண்டு. வீட்டுக்குள்ளேயே இருந்த நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன், எது வந்தாலும் பரவாயில்லைன்னு இல்லாத கலைஞர்களுக்கு தேடி தேடி போய் உதவி செஞ்சாங்க. அது அந்த கலைக்கே அர்ப்பணித்த தாய் மாதிரி இறை தாய் மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து அவங்கள வந்து பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மங்கை தான் அவங்க. ரீசண்டாக வந்து சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சியை பற்றி பண்ணியிருந்தாங்க, அது வந்து ரொம்ப பிரபலமாச்சு. உண்மையாக சொல்ல போகணுன்னா அந்த மதுரை மீனாட்சி மாதிரியே தான் இருந்தாங்க.
அந்த மதுரை மீனாட்சி மாதிரியே தான் வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த மதுரை மீனாட்சியாக தான் இருந்தாங்க. பேரூர் நாட்டு அஞ்சில் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்படி ஒரு இறையுடைய தத்துவத்தையும் தாழ்பரத்தையும் கொண்ட மிகப்பெரிய நடன கலைஞர் என்னுடைய நாட்டிய பள்ளிக்கும் எனது மாணவிக்கும் வந்து இவ்வளோ நேரம் இருந்து அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூலில் வந்து இருந்து எங்களை வாழ்த்தியதுக்கு நான் சிரம் தாழ்த்தி அவர்களை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். அசின்குமார் சார், சார் பற்றி அந்த தார் கல்லரி அதெல்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தரங் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி கைவினை கலைஞர்கள்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா எத்தனையோ ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் சிலர்லாம் இப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. சார் அப்படி பண்ணுறங்கிறது வந்து பெரிய டிவைன் சோலாக நான் அவரை வந்து பார்க்குறேன். அந்த கடவுளுடைய கடாட்சம், இந்த கலை மேலே ஒரு பிறப்பு, அவர் பிறந்து இப்படி இருக்கணுங்கிறவங்களுக்கு தான் இது மாதிரியெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப பெருமையாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மாணவியை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அவள் வந்து ரொம்ப பிளஸ்டு சைல்ட். அஸ்வின் சார் வந்து அவளுடைய அரங்கேற்றத்தை பார்த்து இந்த அளவுக்கு வாழ்த்தியது வந்து ரொம்ப நன்றி. அவங்க ஒய்ஃப் மேம் ரொம்ப நன்றி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். எப்பவுமே ஒரு நடன ஒரு குழு தான் ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சியும். அந்த வகையில் பக்க கலைஞர்கள் நீங்களே இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, அப்படி ஒரு சப்போர்ட் த ஹோல் த டீம். விஸ்வநாதன் சார், பிரவீன் சார், வினோத்குமார் சார் அண்ட் சிவராமகிருஷ்ணன் சார், தே ஆர் வெரி சப்போர்ட் டு அஸ். ரியலி மை ஹார்ட்டி தேங்க்ஸ் யூ ஸோ மச் டு ஆல் த ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் சசிகுமார், சசி அண்ணா, தென் கவிதா மோகன் ராஜ். ஸோ தே டிட் வித் டுடே நல்ல ஒரு அற்புதமாக இருந்தால், ரொம்ப அழகாக இருந்தால். பேக்ட்ராப் கலைஞர்கள், லைட்டிங்ஸ், வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, கேட்ரிங்ஸ், எல்லாத்துடைய சப்போர்ட்டும் ரொம்ப அமைஞ்சிருந்தது, நல்லபடியாக அமைஞ்சிருந்தது. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபியூ வேர்ட்ஸ் டு மை இலிசபிள் குமாரி ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் வெரி சாஃப்ட், அப்படி தான் நினச்சேன் நான். பேசுகிறதே வந்து ரொம்ப சத்தமே வெளியே வராது. அம்மா காது கேட்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்கிறியா, இல்லைம்மா புரியல, இன்னும் கொஞ்சம் சவுண்டாக சொல்கிறியா, அது ஒரு நாலஞ்சு தடவை சொன்ன பின்னாடி தான் எனக்கே புரியும் அவ்வளவு சாஃப்ட்டு. அது ஒரு சைடு. பட் ஸ்ரீவித்யா எப்படின்னா கரெக்டாக இருக்கணும், பஞ்சுவாக இருக்கணும், ஒரு கரெக்ஷன் கூட வரக்கூடாது. திருப்பி திருப்பி கேட்டே இருப்பா, மேம் இது இப்படி இருக்கணுமா, இது அப்படியே சரியில்லி. அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பரவாயில்லையே, இந்த வயசில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாளே, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதை அவள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும், முழுமையாக பண்ணணுங்கிற ஆர்வம் அந்த ஸ்ரீவித்யா கிட்ட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவகிட்ட ரொம்ப அது வந்து பிடிச்சது. ஸ்ரீவித்யாவுக்கு எல்லா கடாட்சமும் கிடைச்சிருக்கு. மேலும் நீங்கள் எல்லா வளமும் சந்தோஷங்களையும் பெற்று நீடோடி வாழணும் கண்ணா, அதுதான் என்னோடய குருவா, என்னோடய பிளஸ்ஸிங்ஸ். ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு ரசிகர்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டே கிடையாது. ஆடியன்ஸ் தான் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவித்ததை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் உங்களுடைய கைதட்டலும் அரவணைப்பும் இன்னும் எங்களை வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுத்துது. தேங்க்யூ ஆடியன்ஸ், தேங்க்யூ ஆல் த சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தற்போது ஸ்ரீ வெங்கடேஷ் மூர்த்தி ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறுகுறிப்பு. ஐயா அவர்கள் தென்னிந்தியாவின் முக்கிய வணிக குழுமமான பன்னாரியம்மன் குழுமத்தின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார். தற்போது பெங்களூரில் உள்ள ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷனின் தலைவராக பணியாற்றி வருகிறார். மேலும் இவர் கர்நாடகா முதலமைச்சரின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் ஐயா அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா நாமத்தை பக்தர்கள் உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் 650 மேற்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கல்யாணங்களை நிகழ்த்தியுள்ளார். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற ஐயா அவர்களை தாழ்மையுடன் மேடை கழிக்கின்றோம்.
தற்போது ஐயா அவர்களுக்கு குமாரி ஸ்ரீவித்யா அவர்களின் பெற்றோர் பொன்னாடி போற்றி மரியாதை செலுத்துவார்கள். ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹரேஷ் ஹரேஷ் ஸ்ரீனிவாசா ஹரேஷ் ஸ்ரீனிவாசா மை வெரி ஹம்பல் பிரணாம் ஐ வெரி பூர் இன் தமிழ் Kindly permit me to be in English only. My very sincere prompts to senior artist Srimati Roja Kannan. And I'm a bit emotional today and also overjoyous and over jubilant. If you imagine if that is my position, then imagine the position of Raji and Raghu. Most luckiest couple on this earth is my Raji and Raghu only. Out of the world, I'll tell you. My salutations to Mrs. Jaldeepa Madam. It is not that Srividya has exhibited her talent today. It is you have exhibited your talent today, actually. What a action, what a expression, what a impression. What a uniqueness you have imparted training to her, and what a versatileness, unimaginable, out of the world today, I will tell you. The most unique and the most, the best of the best, the program what we have seen in our life is only, it's today's program only. It is, I've been associated with the family from the last almost 3 decades. I have to remember Sri, our late Srinivasan. We are missing him today. He is no more. Our Raghu's father, the great devotee of Tirumala Tirupati Devasthanam, and also Vijayadasu from Chipagiri in Andhra Pradesh. And we are missing Madam, our Raghu's mother, Srimati Padma Srinivasan. Very great devotee. She was a very eminent writer, and her health is not permitting to come here, but all our blessings are all with you, actually, for Srividya today. So this is one part. And another part is Mr. Raghu, Raghavendra, we call it him as Raghu only. Ravi Prasad and Raghu, both the brothers, have been associated with our Srivari Foundation right from the day one, actually. Right from the day one, they are with us. I have seen Srividya right from our infant days, actually. I was telling Raji every time, that definitely one or the other day she will exhibit her performance before the public. It has become true, actually. So I thought of to speak more things, but I'm speechless today. I'm overjoyous. I'm jealous of Raghavendra also today. What else parents can expect more than this, you tell me? What else we can expect? Nothing. The performance, the what they deliver, what the more than the parents expect, that Srividya has proved today. Srividya has proved today. Thank you, Srividya. God bless you. And Lord Srinivasa, my Almighty, has sent a prasadam to you. I would like to, it's my big privilege to hand it over to you. Matru Devo Bhava, Pitru Devo Bhava, Acharya Devo Bhava. I request to Raji and Raghavendra, please come and accept the
request Raji and Raghavendran, please come on the stage and accept the prasadam of Tirumala Tirupati Devastham, Suresh Srinivasan. I request Madam Deepa, Jaldeepa, please. The guru of this program, what she exhibited her talent, not only she imparts the training, but also she blessed the grace, she graced the her student. It's a great, actually. It's a great only. You are one of the, everybody has seen and watched it today, your talent, actually. Srividya, please. One more today, one couple has come from the America exclusively to attend this program. Shriya and Manoj, may I request you, come all the way from America. It's biggest privilege on our part. Kindly, please come and accept the prasadam. Swati, could you can join for you, please. Srividya's cousin, exclusively from United States, this couple have come to watch this program. Extremely grateful to you. So nice, actually. Harish Srinivasa. And it's not the out of world to play, say here, Madam Jaldeepa Garu, I'll make my sincere efforts to exhibit your talent and Srividya's talent in Tirumala Tirupati Devasthanam's in Astana Mandapam. One of these. Now, till June, we can't do anything. After June, definitely it's my responsibility to make arrangements. So thank you very much. Harish Srinivasa. Harish Srinivasa. Harish Srinivasa. Tarpodu, Kalai Mamani, Roja Kannan Avargalai, Nigalshi Pakkavathya Kalinyargalukku, Ninivu Parisini Valangumaru, Thaalmayudan Ketukolgirom. குரல் வளம் போலக்குடி திரு பிரவீன் அவர்கள்,
மிருதங்கம் மாயவரம் திரு விஸ்வநாதன் அவர்கள். வயலின் பாலக்காடு திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள். புல்லாங்குழல் செட்டிக்குளம் திரு டாக்டர் சி எஸ் வினோத்குமார் அவர்கள். நன்றி. தற்போது திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களை நிகழ்ச்சியின் விழா கலைஞர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒப்பனை சாய் மேக்கப் சென்டர் திரு சசிகுமார் அவர்கள். உதவி திருமதி கவிதா மோகன் ராஜ் அவர்கள். மேடை வடிவமைப்பு ஜென்யூன் ஆடியோ சிஸ்டம்ஸ் திரு அபு அவர்கள். லைட்டிங்ஸ் திரு முருகன் அவர்கள். புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு ஸ்டுடியோ பாலாஜி திரு பாலாஜி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பாளர் குமாரி லட்சுமி பிரியா. தற்போது திரு ராகவேந்திரன் திருமதி ராஜி ராகவேந்திரன் தம்பதியர் கலைமாமணி ரோஜா கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். தற்போது திரு அஸ்வின் சுரேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். தற்போது குமாரி ஸ்ரீவித்யா அவர்கள் குரு ஸ்ரீமதி ஜலதீபா சசிகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள்.
தற்போது சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து கிரியாஞ்சலி நாட்டிய பள்ளி சார்பாக வழங்கப்படும் நாட்டிய கலா மயூரி என்ற பட்டத்தை குமாரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது குமாரி ஸ்ரீவித்யா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது திரு ரவி பிரசாத் மற்றும் திருமதி ஸ்ரீயா அவர்கள் குமாரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கு அன்பு பரிசினை வழங்குவார்கள். Namaskaram. I am deeply grateful to the Divine Almighty and Sri Pejavar Math Swamiji of Udupi for bestowing upon me this momentous day in my life. My heart overflows with gratitude towards my revered Guru, Srimati Jaladipa Sasikumar Ma'am, Director Giriyanjali Natyapalli, whose acceptance, teachings and nurturing guidance have led me to this significant milestone. Her influence transcends the realm of dance, shaping me holistically, for which I owe an immense debt of gratitude. It is a tremendous honor to express my heartfelt gratitude and appreciation to our chief guest, Kalaimamani Srimati Rojakannan Ma'am, whose unwavering dedication to Bharatanatyam spanning 5 decades is truly inspiring. Titles like Acharya Chodamani, Kala Acharya Shironmani, and Natya Ilavarasi merely hint the surface of her monumental contributions. Her presence today fills us with pride and invigorating energy. Thank you, ma'am. I extend sincere thanks to our guest of honor, Sri Ashwin Suresh sir, for gracing us with his presence today. His reputation as an art enthusiast is matched only by his tireless efforts to uplift and enhance the livelihoods of artisans across India. He epitomizes the essence of a contemporary benefactor, and his presence today imparts profound lessons on life's purpose. Thank you so much, sir. My deepest gratitude goes to my grandparents, parents, siblings, kaka, kaki, uncle, aunt, cousins, and relatives, and all those who have supported me and encouraged me throughout my journey. Thank you so much. Their presence today signifies their unwavering support and emotional attachment, for which I am truly grateful. I am thankful to my fellow students at Giriyanjali Natyapalli, spanning seniors to juniors, who have cultivated an environment of growth, friendship, and belonging. I also extend my appreciation to the parents of my co-students for their assistance and encouragement during my learning journey. A special mention of gratitude goes to Sri Venkatesh Murthy sir and his family, former president of Banari Amman Sugars Limited, for their consistent spiritual and guiding support. Thank you, sir. Their encouragement has bestowed upon me the divine grace I have long sought. To all the attendees,
who have graciously taken time from your busy schedules to present here. Your blessings and encouragement are deeply cherished and indeed grateful to all of you. I extend my thanks to Srimati Kavita Rao Mohan Raj ma'am for all-round constant support and to my senior co-student Lakshmi Priya Akka for her eloquent and graceful comparing of this program. Thank you so much, Akka. Finally, heartfelt appreciation to the accompanying artist, Srimati Jaladipa Sasikumar ma'am for Natuvangam, Sri G.R. Praveen sir for vocals, Mayuram Sri T. Vishwanathan sir on Mridangam, Mr. Palakkad Sri Shivaramakrishnan sir on violin, and Chettikulam Sri Dr. C.S. Vinod Kumar sir on flute. Special acknowledgements to Studio Balaji for photos and videos, Praveena Taylors for costumes, Sri Sasi Kumar for makeup, Abu Genuine Audio Systems for background designs and audio, Thiru Murugan for lighting, and Sri Maruti Printers for the invitations. With profound gratitude and humility, I extend my heartfelt thanks to each and every one of you for your presence and unwavering support. And special thanks goes to my Amma, Appa, and Prashant. They have encouraged me very much since my childhood. Classukku poi vidrathu and nurturing me and encouraging me and motivating me towards pursuing this art. Special thanks to my Amma and Appa and Prashant. So, namaskaram. தற்போது திரு ராகவேந்திரன் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம். ஐ ப்ரே அண்ட் தேங்க் ஸ்ரீ ஹரிவாயுகுருகளும். I extend my heartfelt gratitude to each one of you for gracing us with your presence today at this auspicious occasion of my daughter's arangetram. Your presence here, despite your busy schedules, means the world to us, and your blessings are cherished beyond measure. I am honored to express my sincere appreciation to our esteemed chief guest, Srimati Roja Kannan avargal, whose excellence and renown in the world of dance have added immense grace and significance to this event. In fact, I am a great fan of madam. Your presence here has elevated the atmosphere, and we are truly grateful for your support. I would also like to extend my gratitude to our distinguished guest, Sri Ashwin Suresh Avargal. Sir, your passion for the arts and your commitment to improving the livelihoods and standards of living across India are commendable. Your presence here today signifies not only your appreciation for the art, but also your support for the community, and for that we are deeply thankful. A special word of thanks goes to Ms. Srividya's Guru Madam. Your tireless dedication, guidance, and mentorship have shaped my daughter into the artist she is today. Your commitment to nurturing and developing your students goes beyond teaching. It is a testament to your unwavering passion for the art form and for the growth of your students. I thank Sri Venkatesh Murthy Avargal for his presence, sir. You have always guided our life for everything, and your presence means a lot to us. I want to thank each one of our guests who have taken the time to be here today. Your presence, encouragement, and blessings mean everything to us and to my daughter. Your support will undoubtedly guide her as she embarks on this new chapter of her journey in the world of dance. I thank my parents, sister Srimati Girija, and my brother Sri Ravi Prasad for the overall well-being. Individually, I would like to thank my wife, Srimati Raji, and son Prashant, who have taken care of Srividya's development all the time, apart from their busy schedules. Finally, heartfelt appreciation to the accompanying artist, Srimati Jaladipa Sasikumar Madam for Natuvangam,
Sri G.R. Praveen for vocal, Mayuram Sri T. Vishwanathan for mridangam, Mr. Palakkad Sri Sivaram Krishnan on violin, and Chettikulam Sri Dr. C.S. Vinod Kumar on flute. Special acknowledgement to the Studio Balaji for the photos and videos, Praveen Trailers for costumes, Sri Sasikumar for makeup, Abu Genuine Auto Systems for background designs and audio, Tirumurugan for lighting, and Sri Maruti Printers for invitation. Hare Srinivasa, thank you very much for all of you. Sir. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாரோ கிருஷ்ணையா. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த உருப்படியாக பாரோ கிருஷ்ணையா. இந்த உருப்படியானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அமைய பெற்றதாகும். இதை இயற்றியவர் கனகாதாசா அவர்கள். இந்த உருப்படியில் கனகாதாசா அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது பக்தர்களின் வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறார். கண்ணனை, மணிவண்ணனை திம்திமி என்ற சலங்கை ஒலியுடனும், கின்கினி என்ற கை வலை ஒலியுடனும், புல்லாங்குழலின் இன்னிசையுடனும் வருமாறு அழைக்கிறார். உடுப்பியில் ஆதிகேசவனாக விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை தன்னிடம் வருமாறு அழைக்கிறார். ராகம் ராகமாலிகா, தாளம் ஆதி. Thank you.
Varo Krishnaya Naramanagiga Krishnaya Varo Krishnaya Naramanagiga Krishnaya Varo Krishnaya Ninna Bhaktaramane Giga Krishnaya Varo Krishnaya Ninna Bhaktaramane Giga Krishnaya Varo Krishnaya Ramane Giga Krishnaya Varo Krishnaya Ninna Bhaktaramane Giga Krishnaya Varo Krishnaya Varo Ninna Mukha Tora Sariyaro Jagadhara Chilane Varo Ninna Mukha Toro Ninna Sariyaro Jagadhara Chilane Varo Ninna Mukha Toro Krishnaya Varo Krishnaya Nduge padagavuka Landuge kirgeje Dindhimi dimi 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 renuta Nduge padagavuka Landuge kirgeje Dindhimi dimi 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 ranuta andoge padagauga tandege tirgeje dimi 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 ranuta andoge padagauga tandege tirgeje dimi 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 ranuta padagavuga kaldege kirakaje dindimi dimidimi nimiraluka andoge padagavuga kaldege kirakaje dindimi dimidimi nimiraluka Ramane
புரிந்த அனைவரும் இரவு வேளை உணவு அருந்திவிட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த உருப்படியாக காவடி சிந்து. பொதுவாக கிராமிய மனம் கலந்த ஒரு உருப்படி இது. கடவுளர்களை பற்றி அனைவரும் விரும்பும் வகையில் மெட்டுடன் கூடிய சந்தங்களை அமைய பெற்றிருப்பது இதன் தனி சிறப்பு. காவடி எடுத்து ஆடியவர் போல் கால் பாதம் வைப்பதற்கு தகுந்தாற்போல் இசை அமைந்தபடியால் இதற்கு காவடி சிந்து என்று பொருள் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு வள்ளி கணவன் என்று முருகப்பெருமான் மீது அமைய பெற்ற காவடி சிந்துவை காண்போம். ராகம் செஞ்சுருட்டி, தாளம், ஆதி இயற்றியவர் சுப்பராய சுவாமி அவர்கள். Ah
na 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 na
நிறுத்த உருப்படியான தில்லானா நிகழ்ச்சியின் இறுதியில் இடம்பெறும். அழகான, விரைவான, துரிதம் நிறைந்த உருப்படியாகும். சொற்கட்டு மற்றும் ஸ்வரங்களுடன் கூடிய பல்லவியை திரும்ப திரும்ப இசைக்கப்பட்டு அதற்கு அழகுற அடவு கோர்வைகள் ஆடப்படும். சரணத்தில் இறைவன் பெயரில் அல்லது நாயகன் பெயரில் புகழ்ச்சியாக பாடப்படுகிறது. தில்லானா மெய்யடவுடன் ஆரம்பமாகி மூன்று காலங்களிலும் செய்யப்பட்ட பின் சிக்கலான ஜாதி பேதங்களுடைய கோர்வைகளை உடையது. கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் மிகவும் விறுவிறுப்பான உருப்படியாகும். இதனைத் தொடர்ந்து மங்களமானது இனிதே நடைபெற உள்ளது. தாம் தாம் தாமுதணி தோம் தன்னம் ஆ உதணி தோங்கன்னு தெதரதி நாதிரேதோ
ಸ್ವಾಮಿ ತ ಕೃಪ ಜೂಟ ಸಮಯಮು ಸ್ವಾಮಿ ತುಜಾ ನಮು ಶೇಯತ ಗುಮ ನಾಮಿ ತ ಕೃಪ ಜೂಟ ಸಮಯಮು ಕಾಮಿಂಚಿ ನನ್ನು ಬೇಗಮೆ ಜೂಟರ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ஸ்ரீவித்யா அவர்களின் ரங்க பிரவேச நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தர்களுக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் கிரியாஞ்சலி நாட்டியப்பள்ளியின் சார்பாகவும் மாணவியின் குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.